कबलीहरम त्रेपी तयारिपाळर तंबी दक्षन विजयन अरुमचोदर पुलुचट्ट मारन पड़ तयारिपाळरवर्गळे अन्बिर चिरंद ऊडग नण्बर्गळे उंगळ अनैवरैयुम वणंगुगिरेन् वाळ्त्तुगिरेन् इन्दैक्कु पेरिय टीविगळै विड यूट्यूब अपरा चिन्न पड़ते वाड़ वैत्तु यूट्यूब रीच मेगपेरिय रीच नींगे एतने पेरिय टीवी ले लच्च लच्चमा सेलव पन्नी विलंबरं कुड़ुत्तु पन्नीनालं पड़ं ओडरदिल्ल अन्ना अंद यूट्यूब रोम्बो पेरिय मक्कलोड निरुक्कमाग उल्लदु यार पता यूट्यूब उतमें पेसनिंगे यार नया पे पेटारे यूट्यूब सहोद ना मुद्दे महिच्चियोड़ वाती वेगोलोदे पड़ी वेम केमें अट्राशन और तवान तलेपे मटम मुड़ा ऐसा पेचे नहीं पड़ रही तलेप मट पड़ी विजय की आम के राजन तटाली पेच अलसा आम अभी पेसमाटें अल कमस एंदा अभीलिया नहीं मट आम ऐसा अर पकटी धारा पैतकारन अंदमर तपा यार मन ना पुणपकूड़ा अद नोक उदालों अरेकूड़ा पालिसे उमे उल्वें अंजेन यार केंजेन भारति अरमानो इंपुर इंवक इन आयम आंकान अणमें नेर्म तुम पर्संट नाम इकण नालक वंजा तवे एन तिर वे मन पुणपर तिर नाव वैत पणते ऐंपेम और एन एस कृष्णन वाटान वर्मलवन एन एस कृष्णन वे पीपटी एम जी आर वाद्दार एन एस कृष्णन कट अल नूर रूप शबल एम जी आसम शबल नूर रूप एम जी आर वांगाटक निक एन एस कृष्णन नाटक सभा तल मुदी एम जी आर नीपार नूर रूप मास शुरू एन एस कृष्ण एलाटा जेल को एम के त्यागराजन एन एस कृष्ण लक्ष्मीकांतन जेल को मीन वरा जेल दंडने मुड़ी रेपे वे वो ओर वसदा साधारण वाक एम के त्यागराज बावदर अनेक सूपर स्टार इनकी यार काले कूड़ा अलग सरी अंदल सरी यारमे कदरा तिरचल कुना लेडीस ओडिम पाक अवे अलगना वल तन एनएसके वल्लल रेम जेल पड़क पणते वी पड़क पड़ लास्ट वर्मटा एन त्यागराज एम के त्यागराज ना चलिए नलवे नहीं वाक पलपा मट पांदी ऐमा
உங்களுக்கு அவங்க கொடுக்கிற பணம்லாம் ஏழைகள் பணம். நீங்க வைத்திருக்கிற இப்ப கோடி கோடி எல்லாம் ஏழைகள் கொடுக்கிற பணம். சரி, 300 கோடியில படம் எடுக்கிறீங்க, அதுல நீங்க எத்தனையோ கோடி சம்பளம் பெரிய கோடி வாங்குறீங்க. பட் இந்த 300 கோடி எங்க இருந்து எடுக்கணும்? ப்ரொடியூசர், தியேட்டர்காரன், டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருந்து எடுக்கணும்? தியேட்டர்ல டிக்கெட் விட்டு தான் எடுக்கணும். 1000 ரூபாய், 500 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா யார் பணம்? இன்னைக்கு மக்கள் அவ்வளவு வசதியா வாழ்கிறாங்களா? அப்போ நீ வாங்குற அத்தனை கோடியும் இந்த ஏழை கொடுக்கிற பணம். அந்த ஏழை ரசிகனும் மதிக்க மாட்டீங்க. அவனுக்கு எம்ஜிஆர் வள்ளல் பெருமான் வாழ்ந்தானே, கடைசி காலம் வரைக்கும் வள்ளலாக வாழ்ந்தானே, அவன் வழியை பின்பற்றுங்கள் சொல்றேன். அதை கேட்க மாட்டான் அவங்க, நம்ம மேல கோபம். நம்ம என்ன பண்றது? நல்லவளா வாழ்னாரு, கெட்டு போல் சொல்லல. கெட்ட குணம் இருந்தால் விட்டு விடுங்கள், அதை ஒத்திய வைங்கள். நல்லவர்களாக வாழுங்கள், வள்ளலாக வாழுங்கள். இந்த காலம் உங்களை வாழ்த்தும், அந்த புண்ணியம் உங்க குழந்தைகளுக்கு போய் சேரும். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரையும் திட்டல. அதனால இன்னைக்கு தம்பி கபலீகரம், கபலீகரம் என்பது கொள்ளை அடிப்பதற்கு சமம். அடுத்தவன் பொருளை கபலீகரம் செய்வது, தனதாக்கி கொள்வது, மோசடியால், தில்லுமுள்ளுகளால், பொய்யால், புரட்டால், வஞ்சனையால் அடுத்தவன் சொத்தை தான் கபலீகரம் செய்து கொள்வது. உழைத்து சம்பாதித்தவன் பொருளே நிற்க மாட்டேங்கிறது. நீ வஞ்சனையால் மோசம் செய்து சம்பாதிச்ச பணம் எப்படி உனக்கு நிற்கும்? அதிலே இது ஒரு நல்ல கான்செப்ட் நடந்தது. வடநாட்டிலே லாரியில் சரக்கு ஏற்றிட்டு வர்ற மாதிரி வர்றானுங்க, இப்போ குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் 3 விதமான திருட்டு இருந்ததுங்க, உங்களை எல்லாருக்கும் தெரியும். 3 விதமாக இருந்தது. அதாவது வீட்டில் வந்து பெரியவங்க, பாயா, பாட்டி, யாராவது தனியாக இருக்கும்போது தண்ணி கேட்குற மாதிரி வர்றது, விலாசம் அட்ரஸ் கேட்குற மாதிரி வர்றது, அப்படியே கதவு பூட்டிட்டு உள்ள அவங்கள கட்டி போட்டு அந்த நகையை திருடிட்டு போகிறது. அது அடிக்க மாட்டானுங்க. அவன் தமிழ்நாட்டு திருடன், அது புதுசாக திருட, படித்த திருடன். சிலர் கத்தியில் கிழிச்சிருது, அடிக்கிறது லேசா, பெரிய துன்பம் தருவதில்லை. அப்போ பொருளை கொள்ளையடிச்சிட்டு போகிறது, அது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை, அடித்து சித்திரவதை செய்தே பெரும் கொள்ளையடித்து ரத்தக்களறையாக்கி கொள்ளையடிக்க காலம் ஒன்று, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே திடீரென தோன்றியது. எங்க பார்த்தாலும் கும்படி பூண்டியில் ஒரு எம்எல்ஏ சுந்தரம் நினைக்கிற மந்திரியாக கூட இருந்தார். தனியாக வீடுகள், பங்களா வீடு இருந்தா இந்த லாரியில் வரும்போது அதை நோட் எடுத்து போகிறானுங்க. காய்கறி வியாபாரி மாதிரி வருவானுங்க. ஒரு 10 நாள் நோட்டை இட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் நைட்டில் வந்து அடித்து நுறுக்கி ரத்தக்களை எடுத்த உடனே வெட்டு தான். அப்போ தான் அவர் மாண்டு போனார். நிறைய பேர், அது வடநாட்டு கொள்ளையர்கள். வடநாட்டு கொள்ளையர்கள் தான் இந்த அக்கிரமத்தை, கொடூரமான செயலை, இரக்கமற்ற செயலை செய்தார்கள். அதை நம்ம தமிழ்நாடு போலீஸ் வெரி இன்டெலிஜென்ட், அற்புதமான போலீஸ் அற்புதமாக கண்டுபிடிச்சி அவங்கள தண்டித்தாங்க. இங்கேருந்து வடநாட்டுக்கு போய் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி தண்டித்தாங்க. அந்த ஒரு அதில் ஒரு கதை, தீரன் ஒரு கார்த்திக் நடித்த ஒரு படம், நல்ல படம், அது கூட அந்த மாதிரி தான். இது வேறு விதமான கதை, பல விதமாக திருடினாங்க. அதில் இந்த தம்பி தயாரிப்பாளும் டைரக்டருமான தம்பி டைரக்டர் கதாநாயகன் தட்சன் விஜயன் சொன்னார், நல்லா இருந்தது கதை, நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லர் டீசர் நல்லா பண்ணியிருந்தாங்க, மெச்சூரிட்டி இருந்தது, ஒன்றும் தப்பு இல்லை, மெச்சூரிட்டி இருந்த ஒரு பட்ஜெட் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அது தரமாக இருந்தது. இதை நம்முடைய மாறன் தம்பி சொன்னதை போல எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? இப்போ இருக்கிற நம்முடைய அமைப்புகள் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு துணையாக இருக்கிறாங்கன்னா இல்லை. நீங்கள் வர்ற பஞ்சாயத்து பூரா பாருங்கள், சங்கங்களில் எல்லாம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு தான் பஞ்சாயத்து வரும். அவங்களும் ராத்திரி பகலாக கண் விழிச்சுக்கிட்டு அதை பாடுபடுவாங்க. ஒரு சின்ன ப்ரொடியூசர் பஞ்சாயத்துக்களை அவ்வளோ வேகமாக எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் நம்ப வேண்டாம். உங்கள் தனித்திறனால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். யாருடைய ஒத்துழைப்பும் சினிமாவில்
இருக்காங்க சில நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் உழைக்கிறதுக்கு உதவிறதுக்கு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த படத்தை தியேட்டர் கொண்டு போங்க ஓடிடி ஏதாவது தளம் கிடைத்தால் அதை வித்துற பாருங்க நல்லா இருக்கு ஒண்ணும் படத்தை தப்பா சொல்லவே முடியாது ட்ரைலர் நல்லா இருந்தது ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது அதனால சின்ன படங்கள் வரணுங்க சின்ன படங்கள் வாழணுங்க சின்ன படம் தம்பி லைட்மேனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க லைட்மேன் வர்க் பண்ணாங்கல லைட்மேன் பெப்சி தொழிலாளர்கள் ஞாபகம் இருக்கா லைட்மேன் ஒரு லைட்மேனுக்கா ஓ அவ்வளவு ஆயிடுச்சா 750,000 ப்ரொடியூசர் கவுன்சில் ஒப்பந்தம் போடலை ஒப்பந்தம் போட்டால் அது 750,000 தான் இருக்கும் அதனால் அவங்கவுங்க இஷ்டப்பட்டுவாங்க கண்ட்ரோல் இல்லைன்னா அப்படி தான் வரும் ரைட் இவர் படம் அநேகமாக 75 லட்சத்துக்குள்ளே இருக்கும் ஒரு பெப்சி தொழிலாளருக்கு இது தெரியாமல் பண்ணியிருக்காரு அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கணும் ஒப்பந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் கொடுத்துருக்கணும் எனக்கு அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல அது அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை ஆனால் இப்போ நான் 1000 ரூபா வச்சுக்கிறேன் தொழிலாளிக்கு பெப்சி தொழிலாளி லைட்மேன் உதாரணத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கிறேன் சரி இது 75 லட்சத்தில் தயாரிச்சப்படும் மாறனவர்கள் தயாரித்தப்படும் 1.5 கோடி இல்லை 2 கோடி வந்திருக்கலாம் சுமாராக எனக்கு எவ்வளோன்னு தெரியாது அதுக்கும் அந்த 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்துருக்கலாம் ஆனால் 300 கோடிகள் தயாரிக்கிறாங்களே 60 கோடி 70 கோடி சம்பளம் ஹீரோ வாங்குற படத்துக்கு தொழிலாளிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க இதெல்லாம் புதுமுகம் ஒருவேளை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம் இல்லை இல்லாமல் நட்பு முறையில் உதவிகிட பண்ணியிருக்கலாம் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணியிருக்கலாம் கொடுத்துருந்தாலும் 1 லட்சம் 2 லட்சம் அவ்வளோதான் ஆர்டிஸ்ட்டு கொடுத்துருக்க முடியும் 5 லட்சத்துக்குள்ளதான் ஆனால் தொழிலாளிக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இருக்கிற சம்பளத்தை குறைக்க வேண்டாம் ப்ரொடியூசர் கவுன்சிலும் தயாரிப்பாளர் சங்கமும் என்ன ஒப்பந்தம் போடுதோ அந்த சம்பளத்தை கொடுப்போம் தொழிலாளி வயிற்றில் அடிக்க வேண்டாம் ஆனால் 300 கோடி 400 கோடின்னு எடுக்கிற படத்தில் வியாபாரம் உடனே ஆகுது டிஸ்ட்ரிபியூட்டர் உடனே வர்றான் தியேட்டர் உடனே கிடைக்குது மக்களும் நிறைவாக 1000 ரூபா டிக்கெட் வாங்கி கூட பார்க்க தயாராக இருக்கிறான் மக்களின் படத்தை கொள்ளையடிப்பது போல பண்ணுறீங்களே அந்த தொழிலாளி அந்த படத்தில் உழைக்கிற தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க இதே 75 லட்சம் மொத்த முதலீட்டில் உருவான படத்து சம்பளத்தையே அந்த படத்தும் கொடுத்தா இது என்ன நியாயம் என்ன தர்மம் என்ன நாடு இது என்ன நாடு எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்க தம்பி தர்ஷன் இல்லை அவர் ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வருமா கேரண்டியா சந்தேகம் சந்தேகம் உங்கள் பணம் திருப்பி வரும் அட ஒரு 50 கோடி கம்மியாக கூட வரலாம் லாஸ் ஆகலாம் இல்லை 50 கோடி கூட வரலாம் உங்கள் பணம் கூட வரும் ஆனால் எங்கள் 1 வருஷத்துக்கு 190 பட தயாரிப்பாளரின் பணம் திரும்பியே வரலையே எங்க போகுது ப்ளீஸ் அந்த பணம் எங்க போகுது இதுக்கு ஒரு நியாயம் தர்மம் சொல்றதுக்கு இங்கே யாரும் இல்லையா அது போராட யாரும் இல்லையா ஆகவே இந்த சினிமா கத்துறவன் கத்திக்கின்னு தான் இருக்கணும் கஷ்டப்படுறவங்க பட்டுக்கின்னு தான் இருக்கணும் சினிமாவத்தை வளர்க்க வேண்டும் என்று வருகிற இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் நொந்து நூலாகி போயிட்டே தான் இருக்கணும் வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த தம்பி இந்த படம் சக்சஸ் ஆகிட்டு இந்த அமௌண்ட் போட்ட அமௌண்ட் 75 லட்சம் திரும்பி வந்து வச்சுங்க அது 1 கோடி ஆகிடும் ரிலீஸ் பண்ணும்போது 1 கோடி இது மொத்தம் திரும்பி வந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாருங்க திரும்பி படம் தாங்க எடுப்பார் அடுத்து இந்த முதலீடு படத்தில் தாங்க போடுவார் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் 1000 தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் ஆனால் இந்த நடிகர்கள் இப்போ இருக்கிற பெரிய நடிகர்கள் வாங்குற சம்பளம் திரும்பி சினிமாவுக்கு வருதா இந்த 100 கோடியோ 300 கோடியோ 50 கோடியோ யாராவது திருப்பி போடுறாங்களா ஒரு சூர்யா படம் எடுக்கிறார் ஒரு தனுஷ் படம் எடுக்கிறார் சில நடிகர் நம்ம எடிட்டர் மோகனுடைய மகன் ஜெயம் ரவி அவங்க மாமியார் படம் எடுக்கிறார் சில பணங்கள் நடிகர்களின் பணம் இதில் உழல்து சிவகார்த்திகேயன் படம் எடுக்கிறார் உழல்து
ना பெரிய நடிகர் உங்க பணம் எல்லாம் இங்க வாங்குற பணம் எங்கயோ போய் சொத்து சொத்தா முடங்கி போதே அப்ப சினிமா உலகின் உங்கள் சேவை என்ன என்பதை ஒரு கேள்வியாக நான் புரிந்துகொள்வதற்காக தான் இது யாருமே குற்றம் சாட்டுவதற்காக இல்ல சினிமா எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த விவரங்களை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் பேசினேன் இந்த கபலீகரம் படம் சின்ன படம் எளிய படம் ஆனா இனிய படம் நல்ல படம் அது வெற்றி பெற வேண்டும் போட்ட பணம் திரும்பி வந்தால் அவருக்கு ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல படம் எடுத்தேன் என்ற திருப்தியோடு இருப்பார்கள் அடுத்து படம் ஆரம்பிப்பார்கள் ஒரு 1000 தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும் இதில இருந்த டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் ஆக சிறுபட தயாரிப்பாளர்கள் செய்கிற சேவை இந்த தமிழ் சினிமாவுக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் சேவை செய்கிறார்கள் சினிமாவை உண்மையாக வளர்ப்பவர்கள் சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் என்பதை சொல்லி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மீண்டும் தன்னுடைய முதலீட்டை பெற வேண்டும் இந்த கதாநாயகனும் டைரக்டரும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் மக்கள் இதை பாராட்ட வேண்டும் நன்றி வணக்கம் டெட்